Welcome to Star Fant. Today, easy and tasty mutton biryani eppadi pandradun paakala. Cooker la 1 tablespoon of oil add pannikiren. Half teaspoon ginger garlic paste add pannikiren. Wash panni vechiruka 3/4 kilo mutton add pannikiren. Na nalla mix pannittu half spoon salt add pannikiren, half teaspoon turmeric powder add pannikiren, ippo inda mutton inda salt oda nalla mix aayi nalla urundu varanum. Ippo inda alavu cook aanadum 2 cups of water add pannikiren. Cooker close pannittu 4 to 5 whistles வெச்சு எடுத்து வெச்சுக்கிறேன். குக்கரில் 50 ml of oil add பண்ணிக்கிறேன். 1 tablespoon ghee add பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு add பண்ணிக்கோங்க. 3 cups ரைஸ்க்கு நான் இவ்வளோ oil add பண்ணியிருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் add பண்ணிக்கிறேன். டூ க்ரீன் chilli add பண்ணிக்கிறேன். டூ மீடியம் சைஸ் சாப்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன்ஸை நல்லா கோல்டன் ப்ரௌனாக குக் பண்ணிக்கோங்க. அப்போ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போனதும் 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்காக 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது டொமேட்டோஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் chilli பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொரியாண்டர்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனை மசாலாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஊற வச்ச 3 கப்ஸ் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் 6 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மட்டன் வேக வச்ச அதே வாட்டரை தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அளவு கொதிஞ்சு வந்ததும் கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பிரியாணி சூப்பராக குக் ஆகிருக்கு. சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பிரியாணியை சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டி மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஸ்டார் ஃபேண்ட்.